அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மா, மொத்தம்மா, மந்திரம் எங்க காலையில இருந்து பார்க்க முடியல. முதலாளி வேலைக்கு போன உடனே பெட்ரூம் போனவங்க இன்னும் கீழே வரவே இல்லம்மா. சரி, நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே, சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே, சிக்கு 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 புக்கு ரயிலு, சிக்கு சிக்கு புக்கு சிக்கு. நீங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கமா? நான் விளையாண்டுட்டு இருக்கேன் பாட்டி. ஓ, சிக்கு விளையாடிட்டு இருக்கியா? என்ன விளையாட்டு? நான் பொம்மைங்களோட விளையாண்டுட்டு இருக்கேன். பொம்மைங்களோடயா? அந்த பக்கமா ஏன் திரும்பிக்கிட்டு இருக்க? திரும்பி என்ன பாருமா? உன்னத்தான் கேட்டுட்டு இருக்கேன், யார் நீ? நானி. பேத்தி உடம்புக்குள்ள நீயே வந்த? எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்தா? அப்படின்னா இது உன்னோட வீடுங்கிறியா? ஆமா, இது என் வீடுதான். இங்க நானு, எங்க அப்பா அம்மா தவிர வேற யாரும் இருக்க கூடாது. அப்படின்னா நீ, உங்க அம்மா, உங்க அப்பா எல்லாருமே இந்த வீட்டுலதான் இருக்கீங்களா? ஆமா, அவங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க. அவங்க திரும்ப வர வரைக்கும் வீட்டுக்குள்ள வேற யாரையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க கதவை உடைச்சுக்கிட்டு வந்து இங்க உள்ள இருக்காங்க. நான் யாரையும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண போறேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, அவளை விட்டுடு. நானே அவங்களே இந்த வீட்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இனிமே இங்க வரவே மாட்டோம். எங்க வீட்டுக்குள்ள யாராவது ஒரு தடவை வந்துட்டா அவங்கள நான் உயிரோட அனுப்ப மாட்டேன். என்ன மிரட்டுறியா? உன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சவால் விடுறியா? ஆமா, வாழ்றதுக்கு சொந்தமா ஒரு உடம்பு கூட இல்லாம அடுத்தவங்க உடம்புல இருக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? உன்னை இவ உடம்புல இருந்து அடிச்சு துரத்தி என் பேர பிள்ளைங்களை நான் காப்பாத்திருவேன். காப்பாத்தியா தீருவேண்டி, விட மாட்டேன். மந்த்ரா மறுபடியும் அதே மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப பயமா இருக்கு பாட்டி, ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த வீட்டை வாங்கி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இங்க பாருப்பா, நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு கவலைப்படுறத விட அடுத்ததா என்ன பண்ணணும்னு நல்லா யோசிப்பா. தம்பி, மந்த்ராவுக்கு எதுவும் ஆகாது. நான் குருஜிக்கு லெட்டர் எழுதியிருக்கேன். அவர் இங்க வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும்.
ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டி வந்திருக்காங்க இல்ல, அதனால தான். உங்களுக்கு போய் சொல்ல கூட தெரியல. பாட்டி திரும்ப வந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்க அழுகிறீங்க. ஏ, உனக்கு என்ன ஆச்சு? நீ நல்லா தான இருக்க? இல்லங்க. ஆனா எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்ன ஆகுதுன்னு மட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னால தான நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா. இல்ல மந்த்ரா. இல்ல. இல்லம்மா. உனக்கு ஒண்ணும் ஆகல. அப்படி ஆகறதுக்கு விடவும் மாட்டேன். Don't worry. Don't worry. சரிங்க. வாங்க. பாட்டி நீங்களும் வாங்க. நம்ம சாப்பிடலாம். பாயசம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சரி. நான் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆகட்டும். சரியா? அப்படியே பண்ணு. தம்பி, நீ ரொம்ப நல்லவன். அந்த கடவுள் உன்னை எப்பவும் கைவிட மாட்டார். எப்பவுமே கூட இருப்பார்ப்பா. வணக்கம். நீங்க எல்லாம் யாரு? நாங்க அவதார் குருஜியோட சிஷ்யர்கள். அவதார் குருவோட சிஷ்யர்களா? வணக்கங்க. வணக்கம் குருஜி. அவர்கள் சண்டி ஹோமம் பண்ண இந்த கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வீட்டுக்கு வருவாரு. பூஜையை தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள் செய்ய எங்களை முன்கூட்டி அனுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். பூஜைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். மொத்தம்மா, வீடு முழுக்க தீர்த்தம் தெளிச்சு சுத்தம் பண்ணு. நாளைக்கு குருஜி பண்ற பூஜைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. சரிங்கம்மா. ஜீஸ்வரா
பிதாவே உம்முடைய செவியனும் நீதான் என்றோ கமபதனி நீ கமபதனி சா.